பொள்ளாச்சி அருகே கிணத்து கடவை சேர்ந்தவர் பஞ்சலிங்கம், கல்குவாரி உரிமையாளர். இவர் வீட்டுக்கு 5 பேர் சொகுசு காரில் வந்தனர். வருமான வரி அதிகாரிகள் என அறிமுகம் செய்து கொண்டனர். சோதனை நடத்த வேண்டும் என கூறி பெட்ரூம் சென்ற நபர்கள் பீரோவில் இருந்து 20 லட்சம் ரூபாய் பணத்தை சுருட்டி கொண்டு தப்பினர். 12:30 மணிக்கு வந்து ஒரு 5 பேர் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றாங்கன்னு சொல்லி வந்து என்னை வந்து ஐடி கார்டை காமிச்சு வந்து என்னை உள்ளே தள்ளிட்டு போய், 4 பேர் வந்து உள்ளே தள்ளிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆள் வந்து பின்னோக்கி வந்துட்டு இருந்தா அப்படிங்க, உள்ளே தள்ளிட்டு போய் நான் வந்து கேட்டேன், எங்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராமல் வந்து நான் உள்ளே விட முடியாது அப்படின்னு சொன்னேன். என்னை வலுக்கட்டாயமாக உள்ளே வாங்க, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளே வாங்கன்னு சொல்லி என்னை வலுக்கட்டாயமாக உள்ளே எழுத்துட்டு போய், பொய்யான தவகளாக வந்து நான் கிரைனைட் கோரி வச்சுருக்கிறேன், டைல்ஸ் வச்சுருக்கிறேன்னு சொல்லி என்னை வந்து ஒரு சின்ன ஆவணங்களை காட்டி வந்து, எனக்கு படிப்பறிவோ இல்லை எங்களுக்கு இங்கிலீஷெல்லாம் எனக்கு நாலேஜெல்லாம் கிடையாது, உள்ளே கூட்டிகிட்டு போய் கேட்குறாங்க. நான் இதெல்லாம் டீட்டெயில்ஸாக சொல்லிகிட்ருக்கேன். சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கே தெரியாமல் வந்து என்னுடைய பெட்ரூமில் இருந்த பீர்வாக்குள்ளே போய் திறந்து உங்கள்கிட்ட இந்த ஆவன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி போட்டு, பணம் இருந்தது வந்து என் பொண்ணு படிப்பு செலவுக்காக நான் வச்சுருந்தது 20 லட்சம் ரூபாய் வந்து அவனை எடுத்துகிட்டு, இதை வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும் இல்லைன்னா உங்களை ரிமாண்ட் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு வந்து அவசரமாக ஒரே வேகத்தில் வந்து, இல்லை நான் வரேன், நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன், நான் சட்டப்படி எல்லாமே வந்து லீகலாக தான் வச்சுருக்கேன், எந்த இல்லீகலான பிஸ்னஸ் எதுவுமே நான் பண்ணுறதில்லை, லீகலாக தான் வச்சுருக்கேன், என்னுடைய எல்லாமே ஜிஎஸ்டி நான் வச்சுருந்தேன், என்னுடைய ஜிஎஸ்டி புக்கை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுபோக என்னுடைய செக்கு வேற ஒருத்தர் செக்கு, ஒரு 3-5 செக்கு, ஒரு ஐஃபோன் 1 ஹார்ட் டிஸ்க்கும் வந்து கழட்டிட்டு போயிட்டாங்க. நான் வந்து அவங்களை பின்தொடர்ந்து போகும்போது வந்து கார் வந்து மின்னல் வேகத்தில் பறந்துருச்சு, முன்னாடி நம்பர் பிளேட் கிடையாது, பேக்கும் வந்து நம்பர் பிளேட் கிடையாது. அதுக்கப்புறம் போலீஸ், கிணத்துக்கடு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி தகவல் சொன்னேன். எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் தகவல் சொன்னேன், அவங்க வந்து பார்த்து இதெல்லாம் கேட்டுட்டு போயிருக்காங்க.